தமிழ் சினிமாவில் 90களில் கலக்கி வந்த முன்னணி நடிகைகளில் ஒருவர் நடிகை கௌசல்யா. முரளி, விஜய், கார்த்திக், பிரபுதேவா என பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானவர். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியலில் பல வருடங்களுக்கு பிறகு நடிக்க வந்துள்ளார். இவர் இப்ப வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் இருந்து வருகிறார். கௌசல்யா பற்றி பலருக்கும் தெரியாத அவரின் மற்றொரு பக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கௌசல்யா டிசம்பர் 30, 1979 பெங்களூரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் கவிதா சிவசங்கர். கௌசல்யா 1996 வெளியான மலையாள திரைப்படமான ஏப்ரல் 19 பாலச்சந்திர மேனன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அடுத்த ஆண்டு அவர் தனது முதல் தமிழ் படம் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் நடித்தார். பல வெற்றிகரமான தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பூவேலி திரைப்படத்தில் அவரது நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றுள்ளார். முன்னணி கதாபாத்திரங்களில் தமிழ் மற்றும் மலையாளத்தில் 30-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். எப்போதுமே சிரித்த முகமாக இருக்கும் நடிகை கௌசல்யா அதே அழகுடன் அப்படியே இருக்கிறார் இப்பவும். அவர் மலையாள சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் முதல் திரைப்படத்தில் இவர் நந்தினி என்ற கேரக்டரில் நடித்ததால் இவரை நந்தினி என்றுதான் அழைத்து வந்தார்களாம். இவரின் முதல் படம் மலையாளமாக இருந்தாலும் இவரை வளர்த்துவிட்டது தமிழ் சினிமாதான். இவர் நடிகர் முரளியுடன் 1997 காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற படத்தில் கௌசல்யா என்ற பெயரில் அறிமுகமானார். இந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கவிதா என்கிற தன்னுடைய பெயரை கௌசல்யா என்றே மாற்றிக்கொண்டார். முதல் திரைப்படமே இவர் எதிர்பார்க்காத அளவில் இவருக்கு வெற்றியை கொடுத்த நிலையில் அடுத்ததாக இவர் விஜயுடன் கதாநாயகியாக நடித்த நிலையில் ஒரு சில வருடங்களில் விஜய்க்கு அக்காவாகவும் அண்ணியாகவும் நடிக்க தொடங்கிவிட்டார். அது மட்டுமில்லாமல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் ஜெயம் ரவியின் அக்கா கேரக்டரில் நடித்திருக்கிறார். கதாநாயகியாக நடித்து வந்த கௌசல்யா தற்போது கெஸ்ட் ரோலில் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தமிழ் மட்டும் இன்றி தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்துள்ள இவர் 39 எட்டிய பின்பும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து வருகிறார். இது குறித்து இவர் சமீபத்தில் அளித்துள்ள பேட்டியில், திருமணம் செய்து கொண்டு கணவன் குழந்தை என குறுகிய வட்டத்திற்குள் வாழ நினைக்கவில்லை என்றும் தற்போது சுதந்திரமாக வாழ்ந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் திடீரென சினிமா உலகை விட்டு இவர் சில நாட்கள் விலகியே இருந்தார். அப்போது வெளியான புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி ஆகும் வகையில் தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் உடல் எடை கூடி ஆளை அடையாளம் தெரியாத வகையில் இவர் இருந்திருக்கிறார். இவர் திடீரென உடல் எடை கூடுவதற்கு காரணம் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் இவர் எடுத்துக்கொண்ட மெடிசின் தானாம். அதனால் உடல் எடை திடீரென அதிகரித்து விட்டதாம். அந்த நேரத்தில் இவர் 105 வரைக்கும் இருந்தாராம். அதற்கு பிறகு உடல் எடையை குறைத்து பூஜை திரைப்படத்தில் விஷாலுக்கு சித்தியாக இவர் நடித்திருக்கிறார். இவர் ஒரு நடிகையாகவும் பலருக்கும் ஹெல்ப் செய்யும் ஒரு நபராகவும் இருந்து வருகிறார். தமிழ் முதல் தெலுங்கு திரைப்படங்கள் வரை முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த கௌசல்யா அக்கா அண்ணி என பல கேரக்டர்களிலும் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். பிறகு தமிழ் சீரியல்களிலும் நடித்த கௌசல்யா சில நாட்கள் நடிக்காமல் இருந்தார். தற்பொழுது மீண்டும் சுந்தரி சீரியலில் சுந்தரியை மிரட்டி அவருடைய திறமையை கொண்டு வரும் ஒரு கேரக்டராக அறிமுகமாகியிருக்கிறார்.